அவர் பார்த்துட்டு சொன்ன ஃபஸ்ட்டு வார்த்தை ராட்சசன் விஷ்ணு விஷாலுக்கும் எஃப்ஐஆர் விஷ்ணு விஷாலுக்கும் ஒரு ஆக்டராக நான் அவ்வளோ பெரிய டிஃப்ரென்ஸ் பார்க்குறேன், கங்க்ராட்ஸ் அப்படின்னாரு. அவ்வளோ பெரிய ஆக்டர் அதை சொல்லும்போது மனு என்ன ப்ராமிஸ் பண்ணாரோ அதை கீப் அப் பண்ணார். என் கூட ஒரு எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசராக வேலை பார்த்தாரு. ஏன்னா எங்கள் டீம் வந்து நான் சொன்ன மாதிரி கம்ப்ளீட்டாக இல்லை, அண்ட் இன்னைக்கு வரைக்கும் எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசராகவே வேலை பார்த்துட்டு இருக்கிறாரு, ஒரு டைரக்டரை மீறி. இதெல்லாம் மனுவை பாராட்டிட்டேன். ஆனாலும் மனுவும் நானும் போட்ட சண்டை மாதிரி நான் வாழ்க்கையில் எந்த டைரக்டரோடையும் போட்டது கிடையாது. அவ்வளோ சண்டை சண்டைனா சண்டை, ஆனால் என்றைக்குமே க்ரியேட்டிவாக சண்டையே வராதுங்க, வரவே வராது, ஒரு இடத்துல க்ரியேட்டிவாக வராது அப்ரோச். இப்போது அந்த சண்டைகள் காரணம் பார்த்தீங்கன்னா எல்லாமே கோவிட் தான், அந்த டிலே தான். ஒரு ஃபஸ்ட்டு படம் டைரக்டரு, அவருக்கு பயங்கர பயம், ஒரு வேளை இந்த படம் ஓடிடியில் வந்துருமோ, அவ்வளோ வருஷமாக ஒரு கனவு காண ஒரு டைரக்டர், எப்படியாவது என் படம் வந்து பெரிய ஸ்க்ரீனில் வந்துடணும் அப்படின்னு. நான் சொல்லுவேன், ஏங்க நான் இன்னும் யோசிக்கவே இல்லை, ஏன் பயப்படுறீங்க? இல்லை என்கிட்ட நாலு பேர் சொன்னாங்க நீங்கள் ஓடிடி பேசிகிட்டு இருக்கீங்க. ஏங்க ஓடிடி பேசலைங்க, படம் காமிச்சுனு இருக்க பிஸ்னஸ்க்காக. இந்த மாதிரி விஷயத்துலேருந்து தான் பிரச்சனை ஆரம்பிக்கும். பட் ஐ டோன்ட் பிளேம் இம் அட் ஆல், சச் அ ஸ்வீட் ஹார்ட். அண்ட் என்னைக்கு வரைக்கும் ஹீஸ் பீன் வித் மீ வெரி ஸ்ட்ராங்லி, ஸ்டூட் வித் மீ லைக் அ பில்லர். ஐ திங்க் இஃப் எவ்ரி ப்ரொடியூசருக்கு இந்த மாதிரி ஒரு டைரக்டர் கிடச்சாங்கன்னா அவங்க லாஸ் வர்றதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி. கங்க்ராட்ஸ் மனு ஃபார் தேட் ஆன் த ஃபர்ஸ்ட் ஃபில்ம் விச்சல். நீங்கள் கிளம்புங்க, சென்சர் பண்ணும் தெலுங்கு, ஸோ ஹேஸ் டு கோ. இதுக்கப்புறம் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக முடிச்சிடுறேன். நான் மீதி எல்லாரை பற்றி வந்து தேங்க்ஸ் மீட்டில் பேசிக்கிறேன். ஒரு சக்ஸஸ் மீட் கிடைக்க வந்த படத்துக்கு நான் நம்புகிறேன், அந்த கான்ஃபிடென்ஸோடு தான் நான் இங்கே நிற்கிறேன். அண்ட் மை என்டையர் டீம் ஹேஸ் ஒர்க்ட் வெரி 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 ஹார்ட். ஏன்னா இது வந்து ஷூட்டிங் ஸ்டார்ட்லேருந்து எடிட்டிங்லேருந்து மியூசிக்லேருந்து ரிலீஸ் வரைக்கும் இவ்வளோ டைம் கிடச்சதுனால நிறைய ஒர்க்கு, நிறைய இன்புட் இந்தனே இருந்தது, நிறைய இன்புட் இந்தனே இருந்தது. எந்த வேர்ஷனும் யாருக்குமே பூர்த்தி ஆகலை, அடுத்தது பண்ணோம், இன்னும் பெட்டராக பண்ணோம், இன்னும் பெட்டராக பண்ணணும். ஸோ நிறைய வேலை பார்த்தாங்க. ஸோ என்டையர் டீம், டெக்னிக்கல் டீம், அவங்க எல்லாருக்குமே ஆஸ் அ ப்ரொடியூசர், ஆஸ் அன் ஆக்டர், தேங்க்யூ ஸோ மச். இது எல்லாரையும் ஐ மீன் இது எல்லாத்தையும் வந்து பண்ணிடலாம், ஆனால் படம் வெளியே ஒழுங்காக வரலைன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம என்ன பேசினாலும் யாருக்குமே புரியாது, தெரியாது. அது வந்து அந்த விதத்தில் நான் ரொம்ப லக்கி. நான் பண்ணுற ப்ரொடக்ஷன் வந்து ஒவ்வொரு வாட்டியும் உதயநிதி ஸ்டாலின் அவர் அண்ணன் சாரா அண்ணன் கூப்பிட்றது எனக்கு சம்டைம்ஸ் கன்ஃபியூஷன் வரும். அவர் வந்து பயங்கரமான ஒரு மிகப்பெரிய சப்போர்ட் எனக்கு. இப்போ இல்லை குலநெறி கூட்டம் கூட பார்த்தீங்கன்னா செண்பகமூர்த்தி சார் தான் எனக்கு ரிலீஸ் பண்ணியே கொடுத்தாரு. அங்கேருந்து தான் என் லைஃபே வேறு மாதிரி மாறிச்சு. ஸோ நான் எவ்வளோ நன்றிகள் சொன்னாலும் மூர்த்தி சாருக்கும் உதயனாக்கும் வாழ்க்கை பூரா பத்தவே பத்தாது. இதுக்கு மேலே எனக்கு என்ன சொல்கிறேன்னு தெரில அவங்கள பற்றி. எனக்கு வந்து அவ்வளோ நம்பிக்கை கொடுத்துருக்கிறாரு உதயனா, நல்ல படங்கள் பண்ணால் நீ வளர்ந்துருவ அப்படின்னு. அதே மாதிரி நான் பிஸ்னஸ் பற்றி நிறைய தெரிஞ்சுக்கிட்டேன், புரிஞ்சுக்கிட்டேன் என் கரியரோட ரொம்ப பிகினிங் ஸ்டேஜ்லேயே. காரணம் வந்து மூர்த்தி சார், அவரோட ஆஃபீஸில் போய் உட்காந்திங்கன்னா அந்த கலெக்ஷன் ரிப்போர்ட்னு ஒன்று வரும், குழந்தை கூட்டம்லேயே எனக்கு தெரிய ஆரம்பிச்சது அது. அதுக்கப்புறம் நீர் பருவே, சார் படம் நல்லா போகுது, அப்படியா இந்தா பாருப்பா அவ்வளோ பேர் தப்பா படம் பார்க்குறாங்க, நீ நாலு தியேட்டரில் பார்த்து படம் நல்லா போகுதுன்னு சொல்கிற அப்படின்னு. அதுக்கப்புறம் தான் ஒரு ரெண்டு நாள் கழித்து படம் அப்படியே கூட்டம் ஏறிச்சு. இப்போ தாப்பா ஏறி இருக்கு, இப்போ தாப்பா மக்கள் வராங்க. அதுக்கப்புறம் ஒரு நாலு நாள் கழித்து போய் பார்ப்பேன், இப்போ தாப்பா காசு வந்துடும், போட்ட காசு வந்துடும் அப்படின்னுவார். இன்னொரு நாலு நாள் கழித்து இப்போ தாப்பா லாபமே தொட போகுது. அப்போது நம்ம நினைப்போம் படம் ஒரு ஃபஸ்ட் டேவே வந்து ஒரு நாலு தியேட்டரில் பார்த்து படம் பயங்கரமாக ஓடுதோ அப்படின்னு நினைப்போம். அது கிடையாதுங்கிறது அப்போ தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கு ஒரு டைம் இருக்குது, ஒரு ப்ரொடியூசரோட ரிக்கவரி ப்ராஃபிட்டில் போகிறதுக்கு நிறைய கால்குலேஷன்ஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. அதுதான் வந்து என்னோடய லேர்னிங். ஒரு ஹீரோவாகவும் அதுக்கப்புறம் நான் ப்ரொடியூசரோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்க ஆரம்பித்தேன். இன்றைக்கி வரைக்கும் நான் ப்ரொடியூசரோட பாயிண்ட் ஆஃப் வியூ ரொம்ப யோசிப்பேன். அண்ட் நான் ப்ரொடியூசராக மாறினத காரணமும் அந்த லேர்னிங் தான். அந்த லேர்னிங் இல்லைன்னா ஒரு வேளை நான் ப்ரொடியூசராகவே இருந்திருக்க மாட்டேன். ஸோ மூர்த்தி சாருக்கு எவ்வளோ நன்றி சொன்னாலும் பத்தாது. இந்த படம் காமிக்கிறதுக்கு முன்னாடி நான் டைரக்டர்கிட்ட எல்லா ஷோ ப்ரிவியூ போடும்போது டைரக்டரை கூப்பிடுவேன். இந்த ஷோ மட்டும் மூர்த்தி சார் பார்க்கும்போது வராதிங்கன்னு சொன்னேன். ஏன் அப்படின்னு கேட்டார். அவர் ரெண்டு வார்த்தைக்கு மேலே பேச மாட்டார், நீங்கள் குழம்பிடுவீங்க. இவ்வளோ நாளாக படங்கள் நல்லாயிருக்கு நல்லாயிருக்கு நிறைய பேர் சொன்னாங்க. பிஸ்னஸ் பண்ணுற ஒருத்தர் வந்து ரெண்டே வார்த்தை சொல்லிட்டு போயிடுவார், உங்களுக்கு அப்படியே நைட் ஃபுல்லாக தூக்கம் வராது. ஏன்னா ஒரு வேளை படம் நல்லா இல்லையோ அவருக்கு பிடிக்கலையோலாம் தோணும். ஸோ அதனால் வராதிங்கன்னு சொன்னார். அவ்வளோதான் அவர் பேசுவார், அதுதான் அவரோட கேரக்டர். பட் சச் அ ஸ்வீட் ஹார்ட் அண்ட் தேங்க்யூ, தேங்க்யூ மூர்த்தி சார். அதே மாதிரி ராஜாண்ணா, அப்போ அங்கே தான் நீங்கள் ஞாபகப்படுத்த தேவையில்லை எனக்கு தெரியும். ராஜா அண்ணா வந்து ரெட்ஜெண்டில் தான் இருக்கிறாரு.
டிஸ்ட்ரிபியூஷன் ஹெட்டு. ஸோ நான் இப்போ சொன்ன மாதிரி உங்களுக்கு எல்லாமே நான் அங்கே தான் அவரோட டேபிளில் மூர்த்தி சார் டேபிளில் தான் உட்காந்து கற்றுக்கிட்டேன். எனக்கு பயங்கரமான ஒரு ஃப்ரெண்டு, ரொம்ப ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டுன்னு சொல்லுவேன் நான். மூர்த்தி சார் சொல்வார், நான் உனக்காக பண்ணல ராஜாக்காக தான் பண்ணுறேன்னு வார். அந்தளவுக்கு எனக்கு க்ளோஸ் ஃப்ரெண்டு ராஜனா. தேங்க்யூ ஸோ மச். நிறைய எங்கே இருக்கீங்க தெரில, நிறைய நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க ஒவ்வொரு படத்தோட ரிலீஸ் அப்போ. அண்ட் இதோட நான் பேசுகிறத முடிச்சுக்கிறேன். ஐம் வெரி வெரி ஹாப்பி, வெரி ப்ரவுட். 11th அன்றைக்கி வந்து படம் ஃபெப்ரவரி 11th ரிலீஸ் ஆக போகுது தேட்டரில், தமிழ் அண்ட் தெலுங்கு. ஸோ தெலுங்குல அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரவி தேஜா சார் ஒரு பெரிய ஹீரோ, படம் பார்த்தார ரொம்ப பிடிச்சிது, அவர் ரிலீஸ் பண்ணுறாருங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு ஒரு நல்ல தியேட்ரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். அண்ட் ஒவ்வொரு விஷயமும் வந்து வாழ்க்கையில் நல்லது நடக்கும்போது, ஒரு படம் ரிலீஸ் ஆகும்போது கதை நல்லா பண்ணுறாரு, கதை நல்லா பண்ணுறாருன்னு சொல்லுவாங்க எல்லாருமே. அந்த கதை நான் மட்டும் இல்லை, என் கூட உட்காந்து தங்கதுரை சார் சேர்ந்து தான் செலக்ட் பண்ணுவார். அது இல்லை அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு எனக்கு அந்த பேர் கிடச்சிருக்காது. ஒரு ஃபேமிலி மெம்பர் எனக்கு, ஒரு மேனேஜர் ஹீரோ ரிலேஷன்ஷிப்பே கிடையாது. அவருக்கு வந்து முழுசாக என் ஃபேமிலியை பற்றி எல்லாமே தெரியும், என்னோடய பிரச்சனைகள் எல்லாமே தெரியும், கொண்டாடுவார் என்னோடய சக்ஸஸை. அந்த மாதிரி ஒரு ஒரு நான் ஒரு மேனேஜர்னு சொல்ல முடியல, என்னால் ஒரு காட் ஃபாதராக கிடச்சதுக்கு எனக்கு பயங்கர பெருமை சந்தோஷம். அண்ட் எவ்ரிபடி ஹஸ் டன் அ கிரேட் ஜாப். சாரி, ஏன்னா நான் 2 வருஷம் கழிச்சு அது இருக்கிற எல்லா விஷயமும் இன்றைக்கி பேசணும்னு நினச்சேன். என்ன ஒன்று, நம்ம திருப்பி எனக்கு தெரிஞ்சு ரிலீஸ்க்கு, ஐ மீன் நீங்கள் ப்ரெஷ் ஷோக்கு முன்னாடி திருப்பி நமக்கு வந்து இன்னொரு சந்தர்ப்பம் கிடைக்காது மீட் பண்ணுறதுக்கு, அதனால் வந்து எனக்கு கொஞ்சம் டீட்டெயிலாக பேசிட்டோம். அண்ட் இவ்வளோ நேரம் உட்காந்து பொறுமையாக நாங்கள் பேசுறதெல்லாம் கேட்டிங்க, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நீங்கள் எல்லாருமே எப்போ போலையும் என்னோடய படங்களுக்கு நல்ல வரவேற்பு கொடுக்குறீங்க, நல்ல ரிவ்யூஸ் கொடுக்குறீங்க, அதனால தான் மக்கள் வந்து பார்க்குறாங்க. இதுக்கும் அதை கிடைக்கும் நான் நம்புகிறேன், நீங்கள் கொடுப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். நீங்கள் எனக்கு ரொம்ப அன்பு கொடுத்துருக்கீங்க, நான் அதுக்கு எவ்வளோ நன்றிகள் சொன்னாலும் பத்தாது. கண்டிப்பாக அடுத்து சக்ஸஸ் மேடையில் நம்ம எல்லோரும் சந்திப்போம். நன்றி.